நல்லா இருந்தது இட் வாஸ் அ வெரி குட் டீம் எஃபர்ட் புது ஹீரோ நம்மளோட ஷரத் ஸோ ஓவராலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டு கூட நல்லா இருந்தது கடைசி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இன்ட்ரோடக்ஷன் மூவிக்கு ஹி வாஸ் ஹி ஹஸ் டன் வெரி குட் ஜாப் ஃபுட்பால் பற்றின ஸ்டோரி தான் இது ஸோ டேலண்ட்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லாரும் வந்து எப்படி பண்ணணும் எப்படி வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த கதையும் எல்லாமே நல்லா இருந்தது மியூசிக் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது படம் வந்து வாத்தியார் கால்பந்தாட்ட குழு படத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோங்க ரொம்ப எக்ஸலண்ட் மூவி ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு டேரக்டர் ஹரி உத்ரா அப்படின்றவர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு இப்போ வந்த படத்தில் இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி அதில் அது இல்லாமல் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டவுன் டு வேர்ட்ஸ்லேருந்து வந்த பசங்க அவங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து வந்து வராங்க எவ்வளோ கஷ்டங்கள் தாங்கி வராங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து தடுக்கிறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் கிடையாது எல்லா இதுலேயுமே ஸோ அதுலேருந்து பசங்க எப்படி மேலே வராங்க அப்படின்றது தான் இதோட ஸ்ட்ராங் மெசேஜ் பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட் பாட்டுங்க ஸோ பாட்டு வந்து அப்படியே உங்களை உட்கார வச்சிரும் அந்த லாஸ்ட்டு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன் ஆகி ஒரே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருமே வந்து இந்த பாட்டு அப்படியே நம்மளை உட்கார வச்சிடுது இன்னும் இன்னும் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இந்த படம் இருந்ததுங்க எக்ஸலண்ட் சூப்பர் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இதை என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ எங்களுக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறதுக்கு போர் அடிக்கணும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை பார்க்கும்போதே நல்ல இன்ட்ரெஸ்டாக அடுத்தடுத்த ட்விஸ்ட் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட படம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் ஒரு ஃபேமிலியாக பார்க்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபுட்பால் பிளேயர் வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும் எதிர்பார்க்குறேன் அந்தளவுக்கு நல்லா போயிட்டு நல்லாயிருக்கு படம் அதாவது நமக்கு வந்து திறமைக்கு தான் திறமை அப்படிங்கிறது இல்லை இப்போ எல்லாமே அதிகாரம் வந்து பணம் தான் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக பண்ணியிருக்காங்க ஸோ பணம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்போ திறமைக்கான வந்து அப்படிதான் கீழே தான் இருக்காங்க அப்படி அவங்கள எப்படி முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த படத்தோட பேசிக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை சூப்பராக அவங்க எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருவரும் அந்த வாத்தியார் வந்து அவங்களுக்கான முயற்சி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதில் அவங்க எந்த ஒரு இதுவுமே அடையாமல் அவங்க எப்படியாவது அந்த எப்படியா வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷம் பேக்ரவுண்ட்லாம் எதிர்பார்க்காம அவங்க ஓனாக எடுத்து பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு செம்மையாக கோச்சு கொடுத்துருக்காங்க படம் சம்மாஜாரு நான் பார்த்த படம் வாதியாரு படம் தாறுமாறு இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டும் படமா இந்த இருக்கு அந்த படம் இருக்குது படத்தோட பேரு வாதியார் கால்பந்தாட்ட குழு இளைஞர்களை பொங்கியது வாதியார் கால்பந்தாட்ட குழு இளைஞர்களை பொங்கியது இந்த படத்தில் இளைஞர்கள் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் வேலை பார்க்குறாங்க அப்படி குனிஞ்சு மட்டும் வேலை பார்க்காதீங்க நிமிந்தும் வேலை பாருங்கடா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் ஹரி உத்ரா அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உண்மையிலே சார் இன்றைய இளைஞர்கள் சும்மா ஏதோ ஜாலியா ஊ சொல்றியாமம்மா ஊ சொல்றியாமம்மா அப்படின்ற ஒரு இலக்கணத்துல மட்டும் இல்லாம இன்றைய இளைஞர்கள் நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்துல நீங்க சொல்லிருக்கீங்க சூப்பர் சார் எதுக்காக சொல்றனாங்க இந்த படத்திற்கு அவார்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அது ரெண்டாவது பட்சம் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க அந்த வெண்ணிலா கபடி குழு இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த படத்தோட வரிசையில் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஹீரோயின் வந்திருக்கா
வரல அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹீரோயின் வந்து நல்ல மைதா மாவுல செஞ்ச மெதுவட மாதிரி கொழுத்து அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹீரோயின் இல்லையா அப்ப கழட்டுங்க ஹீரோயினுக்கு பதிலா நானே போட்டுக்கிறேன் இந்த தம்பி பேர் நம்ம பேரு ஹரி டைரக்டர் பேரும் ஹரி உங்க பேரும் ஹரி உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த வில்லனோட தம்பியா ஒருத்தங்க ஒரு நிமிஷம் புரிய இந்த படத்துல தம்பி சிறப்பா நடிச்சதுனால இந்த மாலையை எனக்கு போட்டிருக்காரு இவருக்கு இந்த மாலையை நான் போட்டிருக்கேன் இந்த மாலையை விட இந்த மாலை வந்து காசு கம்மி தான் இருந்தாலும் விலை உயர்ந்த மாலையை தம்பி வாழ்த்துக்கள் தம்பியோட இந்த படத்துல தம்பி மட்டும் நடிக்கல இந்த கண்ணாடியும் நடிச்சிருக்கு உங்க பேர் வா இளையா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு ஸ்டோரி அதுல அது இல்லாம நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து முடிச்சு வெளியில வரும்போது ஒரு திருப்தியா போகலாம் அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும்